வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய். முதலில் என்னை இந்த ஜோதிட துறைக்கு அழைத்து வந்த குருமார்களுக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் இறையாற்றலுக்கும் சக ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட துறையில் இன்று புதிதாக வந்த அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றி. நான் நிறைய ஜோதிட கருத்துக்களையே பதிவிட்டுருக்கிறேன். ஸோ பரிகாரம், ஒரு வித்தியாசமான ஒரு பரிகாரம் பேர் கோயில் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்துலையே இருந்து எந்த கோயிலுக்கும் போகாமல் நம்ம இடத்துக்கே இறையாற்றலை வரவழைக்கக்கூடிய ஒரு பரிகாரம். நோய் தீரமாட்டேங்குது, பெரிய கஷ்டம், பொருளாதாரமே நாங்கள் பெருசாக சாதிக்கலை, செய்வன தோஷம், பில்லி சூனியம், எதிர்ப்புகள், நிறைய பாதிப்பு எங்களுக்கு இருக்குது, எங்களால் மீடேறவே முடியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். உங்கள் வீட்டில் காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஸ்நானம் செய்து யார் பூஜையை தோங்குறீங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் அந்த பூஜையை செய்யணும். ஒரு மண்டலம் செய்யணும். ஒரு மண்டலங்கிறது 48 நாட்கள். உங்கள் பூஜை அறையில் தெற்கு முகமாக நவ கூட்டு எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய், இந்த எண்ணெய் அகல் விளக்கில், பிரம்மாண்டமான ஒரு பெரிய அகல் விளக்கில் தெற்கு முகமாக தீபம் ஏற்றி திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அடைக்கலப்பத்து படிச்சிங்கன்னா உங்களுடைய கஷ்டம் காத தூரம் போயிடும். காலையில் எத்தனை மணிக்கு செய்கிறீங்களோ அதுவே ஈவினிங்க்கும் அதே டைமில் செய்யணும், மாலை நேரமும் அதே டைத்தில் செய்யணும். இந்த அடைக்கலப்பத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஈசனே உங்கள் இடத்துக்கு இறங்கி வருவார். அந்த கால பைரவரே உங்கள் இடத்துக்கு இறங்கி வந்து உன் கஷ்டம் என்ன, நான் நிவர்த்தி செய்கிறேன் அப்படின்னு நிவர்த்தி செய்வார். ஸோ இந்த 48 நாள் சுத்தமாக விரதம் இருந்து, எப்படி ஒரு சபரிமலைக்கு போகிறவங்க விரதம் இருக்கிறாங்களோ அது மாதிரி விரதம் இருந்து எல்லாமே உன்னுடைய அடைக்கலமே அப்படின்னு இறைவனையுடைய இறைவன்கிட்டே போய் நம்ம அடைக்கலம் ஆகிறது. எல்லாமே ஈசனே, எல்லாமே காலபைரவனே, எல்லாமே ஈசனே அப்படின்னு இறைவன்கிட்ட நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியதே அடைக்கலப்பத்து. இந்த அடைக்கலப்பத்து படிப்பவர்களுக்கு கஷ்டம் காத தூரம் விலகிவிடும். ஒரு காலத்தில் எனக்கும் அந்த ஒரு சூழல் வந்து இந்த அடைக்கலப்பத்து படித்த பிறகே எனக்கு நல்ல குருமார்களும் நல்ல ஜோதிட நண்பர்களும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலும் எனக்கும் வந்தது. பொருளாதாரம் என்பது எல்லாருக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் வந்தே தீரும். எனக்கும் ஒரு நெருப்பாறை கடக்கக்கூடிய சூழல் வந்த பொழுது இந்த அடைக்கலப்பத்து படித்து இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனுடைய பாதம் தழுவி மீண்டு வந்திருக்கும் நான் உங்கள் பண்டிட் விஜய். ஸோ இது இதே மாதிரி நீங்களும் அந்த அடைக்கலப்பத்து படிச்சிங்கன்னா, அது நீங்கள் எவ்வளவோ டெக்னாலஜிலலாம் அந்த அடைக்கலப்பத்து வந்தாச்சு, கூகுள்லேயே திருவாசகம் அடைக்கலப்பத்துன்னு அடிச்சிங்கன்னா அதை அப்படியே படிக்கலாம். அதை அப்படியே படிக்க படிக்க கோளறு பதிகத்தை விட இறைவன் உங்கள் வீட்டில் எழுந்தருளி உங்களுடைய கஷ்டத்தை போக்குவார். இது சத்தியமான உண்மை. செய்து பாருங்கள் அன்பர்களே. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.